அதுக்கப்புறம் மொக்கட்டோ வந்து உன்னோட ஸ்டூடெண்ட்டை பார்க்க போறான் அவங்களும் கேட்கறாங்க ஆமா சிட்டியில வந்து எப்படி இருக்க நிலமை நிலமை வந்து இன்னமும் மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா மியூட்டன்ஸ் அவங்க வந்து திரும்பவும் திரும்பவும் வந்து இருக்காங்க அதுக்கும் மேல வேற நேஷன்ல இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இன்னமும் வரல அதுதான் விஷயம்னா நாங்க வந்து சண்டை போடுறோம் எங்களை வந்து சண்டை போட விடுங்க இதுதான் இருக்க எல்லா பசங்களும் சொல்றாங்களா இருந்தாலும் நம்ம மக்கட்ட வந்து வேணும்னு சொல்லிடுறோம் ஏன்னா என்ன வேற ஹெட் மாஸ்டர் நார்த் ஈஸ்ட் செக்ஷனுக்கு போக சொல்லியிருக்காரு அங்கதான் மோச்சன் கில்ட் வேற இருக்கு அப்படி நான் இல்லாத போது இங்க வந்து அட்டாக் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அதாவது இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பேர் மியூட்டேட் ஆனா அவ்வளவுதான் நிலம வந்து யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமாயிடும் நீங்க என்ன இன்னமும் போக ஆசைப்படுறீங்களா என்ன இதை கேட்டு இருக்க ஜீனும் சொல்றோம் நாங்க வந்து இங்க இருக்கோம் இங்க இருந்து எல்லாருமே நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் ஆஹ் அப்போலாம் சரிதான் எனக்கு வந்து உங்க மேல முழுமையா நம்பிக்கை இருக்கு அப்படியே சைடுல போய் அக்கா கிட்டயும் ஆரிஸ் கிட்டயும் சொல்றான் இந்த மாதிரி நீங்க தான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும் என்னது இப்ப நாங்க பேபி சிட்டிங் வேலையை வர பாக்கணுமா இதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு வர்றாங்க அங்க பார்த்தா மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கு அங்க இருக்க சில பல மாஸ்டர்ஸ் அவங்க மேல அட்டாக் பண்ண இவங்களும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி அங்க இருக்க எல்லா மாஸ்டரையும் போட்டு தள்ளி அப்படியே முன்னாடி போறாங்க முன்னாடி போகும்போது இப்போதான் அவங்களே கவனிக்கிறாங்க நம்ம மக்கட்ட வந்து சமன் பண்ணிருப்பாள் ரெண்டு மாஸ்டர் அது வந்து அங்க இருக்கு இதனாலே அவனும் மியோ கிட்ட சொல்றான் ஏ மியோ நீ வந்து கில்ட் ரெப்ரஸன்டேட்டிவா எதுவும் பண்ணக்கூடாது புரியுதுல ஆஹ் நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஏன் மாஸ்டரே அவங்க மேல அட்டாக் பண்ணாலும் நான் ஒண்ணுமே பண்ணாம தான் இருப்பேன் நீ வந்து ஏன் அப்படி சொல்ற நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணிச்சு நீ ஹெல்ப் பண்ணனும் ஓ அப்படியா சரி நான் பண்றேன் சரி அது எதுக்கு இப்படி பயங்கரமான பேச வச்சுன்னு சொல்ற இதுக்கப்புறம் உள்ள போக அங்க ரேம் ரெட்ட வந்து கட்டி போச்சுன்னு கேக்குறேன் ஆமா என்னோட பொண்ணுங்க அவங்க வந்து நல்லா தானே இருக்காங்க நீங்க வந்து அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க அவங்கள பாத்துக்கணும்னு சில பல ஆளுங்களை நாங்க வச்சிருக்கேன் அங்க சாரா உட்கார்ந்து இருக்கான் அவனும் கேக்குறான் ஆமா நான் என்ன கேள்விப்பட்டனா நீ வந்து எக்ஸ்டர்மினேஷன் ஸ்கோட ஜாயின் பண்ண போறியாமே உன்னோட கடை என்ன நல்லாவா இருக்கு இல்ல என்னோட கடை வந்து மொத்தமா அழிஞ்சு போயிச்சு இருந்தாலும் என்னோட மர்ச்சண்டைஸ் அண்ட் என்னோட எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகல ஓ அப்படியா அப்பனா நீங்க நல்லா இருக்கீங்களே அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் கேட்டு இருக்க ரொம்ப ஷாக் ஆயிடறான் என்னப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல ஏன்னா இவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான் இப்போ ஏன் இருக்க கூடாது அவ்வளவு டிபெண்டிவா இருக்கிற காட்ஸ் நீ குத்துருக்க சரி கம்மு பண்ணிருங்க ஆனா நீங்க வந்து எவ்வளவு பயங்கரமான சர்வன்ட்டை வச்சிருக்கீங்க நீ வந்து கவலைப்படாத மக்கட்டோ இவனுக்கு வந்து உன்னோட சக்கம் பத்தி நான் சொல்லிட்டேன் அதனால வேலை எல்லாமே ஈஸியாவே முடியும் அங்க மக்கட்டவும் கேக்குறான் ஆமா நான் வரும்போது லூட்டிங்கோட சைனை பார்த்தேன் அப்பனா நீங்க மர்ச்சன்டைஸுக்கு எவ்வளவு டேமேஜஸ் சொன்னீங்க எங்களுக்கு வந்து அவளைக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாது அதனால எங்களால எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆல்ரெடி இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே நடக்காதுன்னு ஆனா இதே கேட்ட இருக்க சாரா வந்து அங்க கத்துறான் ஹே பேட் நீ வந்து கம்னிரு அங்க மக்கட்டவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இன்னது பெட்டா ஆஹ் இப்பதான் கேட்பது இது இவங்களோட பேர் வந்து பெட்ரிக்ல அதுதான் ஷார்டா பெட்னு கூப்பிடுறான் நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எங்களோட கில்டல இருக்க ஆளுங்க அவங்களோட கண்ட்ரோல் இழந்துட்டாங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க இங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் நாங்க வந்து கொண்டுறோம் நீங்க வந்து உங்களோட போர்சஸ் திரும்பவும் இங்க கூப்பிடுங்க ஆனா நாங்க இங்க வரும் ஆல்ரெடி பதினஞ்சு மியூட்டன் கொண்டுட்டோம் இதெல்லாம் கேட்டு இருக்க ஜாரா ரொம்ப ஷாக் ஆயிடறான் அங்க சீக்கியம் சொல்றான் ஆனா இன்னமும் ஒன்பது மியூட்டன் இருக்கு ஆனா அகாடமி வந்து பைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயத்தினால இவங்க வந்து மியூட்டன்டா மாறாங்கன்னு அதனால எந்த ஆக்சசரியால அவங்க வந்து மியூட்டன்டா மாறாங்களோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் இவ வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லுவா சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு மக்கட்டவங்க யோசிக்கிறான் உண்மையிலேயே இவர் வந்து ரொம்ப மாறிட்டாரு இதுக்கப்புறம் அவங்க மியூட்டேட் அந்த மாஸ்டர் அழிக்கலான்னு போறாங்க அப்ப போகும் போதே சொல்றான் இப்போ வந்து நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா அதாவது யார் வந்து மியூட்டேட்டான மாஸ்டரை நிறைய கொள்றாங்களோ அவங்களோட ஒரு விஷயம் நான் நிறைவேற்றுவேன் இதை கேக்குற ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அங்க கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஜாராவும் யோசனை இருக்கான் இவன் வந்து யாரு தான் ஏன்னா ஐம்பது மேஷனரி அவங்களாலேயே நாலு தான் கொண்டு முடிச்சது அதுவும் மூணு நாள் ஆச்சு அவங்களுக்கு ஆனா இவன் இவன் வந்து பதினஞ்சு கொண்டுட்டான் அதுவும் இன்னைக்கு இத்தனைக்கும் இவன் வந்து என்ன பார்த்து பயந்துட்டான் சரி இந்த குசுனவா இவன் வந்து உண்மையிலேயே தான் உனக்கே தெரியும் இவன் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆன மெர்ச்சன்ட்னு நீ வந்து நல்லா மலுப்பாத எனக்கு எனக்கு வந்து உண்மையை சொல்லு நீ வந்து மேல உண்டிதான் பாத்திருக்க நீ இன்னமும் டீப்பா அவனை பாக்கல அங்க சார் அவன் சொல்றான் அவனுக்கு மெர்ச்சண்டா எப்படி இருக்கணும்னு தெரியல ஆனா இன்னொன்னு அவன் குவாலிட்டியான குட்ஸ் ரொம்ப சீப்பா வைக்கிறான் நீ என்ன இப்படி சொல்லிருக்க இதுதானே ட்ரேடிங்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளே ஆரம்பத்துல இதெல்லாம் சொல்லி தானே நம்மளே ஒரு மெர்ச்சண்டா மண்ணும் பண்ணிடுவான் ஆனா இப்படியாவும் இந்த அவனால முன்னாடி போக முடியாது ஏன்னா இந்த வேலையில ஆளுங்களை நம்ம யூஸ் பண்ணனும் அதுவும் சில டைம் நிறைய பேரை நம்ம கொள்ற மாதிரி இருக்கும் ஆளுங்களை வச்சு நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவங்க ஸ்ட்ரென்த் தெரிஞ்சோடனே அவங்க வந்து நெகோசியேட் தான் பண்ண போறாங்க நீ வந்து என்ன சொல்ற பேட் ஏன்னா நம்ம ஒயிலன்ஸ்ல போய் தான் இந்த ட்ரேடை மாத்தணுமா என்ன அப்படி போனா காடஸ் வந்து நம்மள பனிஷ் பண்ணுவாங்க பேட் ஏன்னா நம்ம செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிருக்கோம் நீ வந்து என்ன சொல்ற அவங்களோட பனிஷ்மெண்ட் அது வந்து நம்ம கிட்ட வரைக்கும் வருமா என்ன எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமோ தோணல யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் நான் வந்து குசுனவா ட்ரேடிங் கம்பெனிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் குசுனவா அவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ண பாக்குறான் அந்த ஆர்கனைசேஷன் அதால இந்த உலகத்துல இருக்க இல்னஸ் கர்சஸ் எல்லாத்தையும் அவன் அழிக்க இந்த மாதிரி வேலைக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுல எந்த விதமான தப்பான விஷயமும் இல்ல ஆனா நம்ம பண்ற விஷயம் அதாவது ஏமாத்துறது அதெல்லாம் நல்லாவா இருக்கு ஆனா நீ சொல்றது நீ சொல்றது எனக்கு புரியுது அப்படி பார்த்தா நம்ம என்ன வார் வழியாவா நம்ம காசு சம்பாதிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி உன்னாலையும் என்னாலையும் வார்ல வந்து நம்மளால எதையுமே அடைய முடியல ஆமா வார்ல வந்து என்னோட மொத்த ஃபேமிலியும் நான் வந்து எழுந்துட்டேன் நான் வந்து என்னோட பிரதர் என்னோட ஒய்ஃப் எழுந்துட்டேன் அப்பத்துல இருந்து நீயும் நானும் ஒரு மாதிரி பைத்தம் பிடிச்ச மாதிரி ட்ரேடிங் அதனால தான் குசனோவை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் தெரியுமா அங்க ராம் ராட்டோ சொல்றாரு உனக்கு வந்து இன்னமும் தெரியல உனக்கு தெரிய ஆரம்பிச்சா நீ வந்து யோசிக்கிறதே வேற மாதிரி யோசிப்ப அப்படி நீ அங்க வந்தா என்னோட டாட்டர்ஸ் அவங்க வந்து உன ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க நீ வந்து யார பத்தி சொல்ற நீ சொல்றத பார்த்தா ஷிஃபோ பத்திய சொல்ற அவ வந்து ரொம்ப அழகா மாறிட்டால நீ வந்து என்ன சொல்ற நான் ஷிஃபோ பத்தி எந்த விதமான விஷயமா சொல்லியே நீ எதுக்கு அவளை பத்தி இழுக்கிற இப்போ நீ எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பழைய காதல் அவள மாதிரி என்னோட ஷிஃபோ இருக்கா அதனால தானே நீ இப்படி சொல்ற இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து என்ன சொல்ற நம்ம பெஸ்ட் பெஸ்ட் நினைச்சப்பா அதனால எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு நான் இன்னும் இப்படி சொல்ல நினைச்சியா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல நீ வந்து லீசாவா மாந்துரு இந்த சைடு அங்க இருக்க எல்லா மியூட்டன்ஸையும் நம்ம ஆளுங்க கொண்டுறாங்க உங்க டோமையும் வந்து சொல்றேன் இந்த மாதிரி நான் எல்லா ஆக்சசரியும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அதையும் தாண்டி கில்டு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு ஃபுட்டு வாட்டர் பிளாங்கெட் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் அதுக்கு மேல நான் கொடுக்கும் போது சொல்லிட்டேன் இந்த மாதிரி குசுனவா ட்ரேடிங் கம்பெனியை ரெப்ரஸன்ட் பண்ணி கொடுங்கன்னு ஆமா மியோ வந்து எதுக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியுறா ஏன் என்னாச்சு அதுவா நான் வந்து சிக்கிக்கோ மியோக்கோ ஒரு காம்படிஷன் வச்சேன் அதுல வந்து இவங்க என்ன பண்ணனா அதாவது யார் வந்து நிறைய மியூட்டேட் ஆன மாஸ்டரை கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷ நான் கிராண்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த இதில் மியோ தான் ஜெயிக்கிறேன் ஃபோர் அதனால நான் மியோக்கு தான் விஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அட இது என்ன கதையாக இருக்குது யங் மாஸ்டர் நீங்கள் வந்து என்னோட பேச்சும் கேளுங்க ஆனால் நான் இப்போதைக்கு நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் சைடு நான் போகலான்னு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நான் அங்கே ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்கே இன்னொருத்தனம் சொல்லிருக்கான் டேட் முண்டோ நான் வந்து உன்னை எதிர்க்க போகிறேன் இதுக்கப்புறம் அவன் சண்டை போட்டு அது ஒரு மரமாக மாற்றிடுறான் ஆளு இங்கே லைமோ இருக்கான் அதுக்குள்ளேயே அங்கே நிறைய மாஸ்டர் வர ஆரம்பிக்குது இதையும் இவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு சைடு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாரு நீங்க வந்து வெளியில போய் சண்டை போடலாம்ல ஆனா வெளியில இருக்க நம்ம ஐரிஸ் இதை பார்த்து சொல்றா இந்த ஹெட் மாஸ்டர் இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவன் எல்லாரையுமே வெளியே அம்ப பாக்குறான் ஆனா நம்ம யங் மாஸ்டர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி எல்லாரையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் ஓ அப்படியா அப்படின்னா நம்மளோட கில்ல டெக்னிக்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான் இதுக்கப்புறம் இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம அக்வாக்கு அங்க ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு இருந்தாலும் அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆனா டான்ஸ் ஆடும்போது போது நம்ம ஐரிஸ்க்கும் பட்டுது போதும் இதுக்கு மேல நானே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவ வந்து நாலாம் பக்கமும் ஐஸ் ஐஸ உருவாக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஐஸ் எல்லாம் உருவானக்கு அப்புறம் அவங்களும் யோசிக்கிறாங்க ஆமா நம்ம வந்து எப்படி வெளில போறது இப்போ நெக்ஸ்ட் மோண்ட வந்து அவங்க ரெண்டு பேருக்காக மன்னிப்பு கேக்குறான் என்ன வந்து மன்னிச்சிருங்க இது வந்து உன்னோட தப்பு இல்ல அதனால கவலைப்படாத ஹே சிக்கி டேர்ம்ஸ்ல வந்து சப்ளைஸ் இருக்கல ஆ இருக்கு கொஞ்ச நாளைக்கே அவங்களால இருக்க முடியும் அப்பனா இது கொஞ்ச நாளைக்கே அப்படி இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அங்க டோமைய சொல்றா நாளைக்கு வந்து நம்ம மத்த ஏரியால இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டுலாம் அதுக்கப்புறம் சப்ளைஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒரே ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு நேஷன் நீங்க ட்ரூப் சமைச்சாலே போதும் நம்மளோட வேலை வந்து முடிவுக்கு வந்துடும் இந்த சைடு இதெல்லாம் கேட்டு

மக்கட்டும் அவங்க உள்ள போந்துறான் உள்ள போந்து அவங்க கிட்ட கேக்குறான் ஆமா நீங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணீங்க என்ன வந்து மனுஷருங்க ஆமா நீங்க வந்து எப்படி உள்ள வந்தீங்க அது வந்து ஐரிஷ்க்கு தெரியும் எப்படி இவரு உள்ள வந்திருக்காருன்னா ஒரு மூள் மாதிரி உள்ள வந்திருக்காரு அங்க ஐரிஸ் சொல்றான் அங்க வந்து யாரோ ஒருத்தங்க மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா அதாவது அங்க லக்ஸுரியஸா ஹவுசஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கதான் எவனோ இருக்கான் அவன் தான் ஒரு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட் யூஸ் அதனால தான் இந்த மியூட்டன்ட் எல்லாம் அட்ராக்ட் ஆகி அங்க வந்து ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்க வந்து வெளியில வர ஆசைப்படுறீங்களா ஆனா இவங்க பயந்து நடக்காங்க வெளியில வந்தா உண்ட வந்து இவங்களை என்ன பண்ணுவானு இதனால இவங்க வேணும்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் மக்கட்ட அவங்க போயின்னு இருக்காங்கன்னா அங்க சைரட்ஸ் வந்து சொல்றா உங்களோட பவரை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு எப்படின்னு கேட்டா இந்த விஷயத்தினால்தான் லீமியா கிரிட்டோனியா லோரல் நாங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் அதாவது எங்களோட டெலிபத்திய எவ்வளவு சீக்கிரம் உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்றேங்க நாங்க வந்து இதுக்காக குசனோவா ட்ரேடிங் கம்பெனியை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் வெளில சொல்ல மாட்டோம் நான் வந்து இதை பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா இதுக்கப்புறம் நம்ம லூட்டோ காட்டுறாங்க அவன் பார்த்தா அந்த ஐஸ் பரியரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் அங்க டோமையை சொல்றான் இந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே என்ன சில பல கிளீன் கிளீன் பண்ற வேலை இருக்கும் அவ்வளவுதான் அப்பனா நீங்க மக்கட்டோக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னீங்களா மக்கட்ட கிட்ட சொன்னா இது வந்து சீரியா இருக்காது அதனால நாங்களே இதை ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கோம் ஆனா நான் சர்ப்ரைஸா இருக்கேன் டீமன்ஸ் தாண்டி இங்க வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு டீமன்ஸோட கொலாபரேட்டர் அந்த கில்டியும் தாண்டி இன்னைக்கு மியோ வந்து அந்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துப்பா அதனால நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட தேவல இதுக்கப்புறம் மக்கட்டோ அங்க டெலிபத்தி யூஸ் பண்ணி டோமை கிட்ட கேக்குறான் அந்த டெலிபத்திய நிறுத்துற அந்த டிவைஸ் அது என்ன நம்ம காலி பண்ணிடலாமா இதுக்கப்புறம் அவன் வானத்துல ஃபயர் பண்றான் இதனாலேயே எங்க அந்த டீமன்ஸ் எல்லாம் அந்த டெலிபத்திய நிறுத்தணும்னு அந்த டிவைஸ் வச்சிருப்பாங்களே அது எல்லாமே அழிச்சு பைத்து இதெல்லாம் பார்த்து நம்ம லூட்டவும் டோமையும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடறாங்க நெக்ஸ்ட் சைன்ல இவங்களுக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி இங்க நடக்கிற விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் டீமன் தான் அதையும் தாண்டி நம்ம மேலேயும் அட்டாக் நடக்க போகுது அங்க கிங்கும் சொல்றாரு நம்ம நேஷனோட ஹீரோ லாரலும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க அது சைரட்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க இதுக்கு எல்லாமே இன்னும் மீனிங் இதுக்கு அங்க அட்டாக் நடந்து இருக்கு கேபிட்டல்ல அங்க லில்லியும் கத்த ஆரம்பிச்சா நீ வந்து கவர்னர் எங்களுக்கே ஒண்ணுமே தெரியல ஆனா ஒரு விஷயம் தெரியும் இந்த மாதிரி எல்லா டீமன்ஸும் இம்பீரியல் கேபிட்டல் அங்க வராங்க அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் நிறைய டேரக்ஷன்ல அவங்க பாத்து இருக்காங்க அங்க கிங்கோ சொல்றாரு நாமினேஷன்ல ஸ்டார் லேக் கிட்ட அவங்களை பாத்துருக்காங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரேஸ் கார்டன் நடந்தது அது வந்து ஒரு ஸ்டார்டிங் தானே இதுக்கு இந்த சைடு லில்லியும் சொல்றா டெலி பத்தி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அப்போ டீமன்ஸுக்கு நம்ம மக்கட்டோவா வந்து ஒரு ஸ்பை இல்ல அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே நம்ம மக்கட்டோவ நேஷனுக்கு டெலிபோர்ட் பண்ண சொல்லணும் ஆனா அதுக்குள்ளேயே மக்கட்டோ வந்து பின்னாடி வந்துடுறான் இதனாலேயே அவங்க எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும் இப்படி ஒரு சொல்றதோட இங்கே இந்த பேசோட முடியுது அது என்ன விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு போக போக ஒரு எபிசோட்ல தெரியும் மறக்காம கீழே பண்ணிருக்கேன் ஹியூங்க இந்த வீடியோவை இங்கே ம்சறனல நானும் இந்த வீடியோவை இங்கே ம்சச்சிக்குறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சையனரா